வெல்கம் டு சன் காஸ் நம்பரின் வந்துட்டு ஹுண்டாயில் i10 எடுத்து வந்திருக்கோம். இப்போது நம்ம மட்டும் வந்து ரெண்டு வண்டி அப்படிங்கிற ஸ்டாக் இருக்குது, மூணு வண்டி இருந்தது, ஒரு வண்டி பார்த்திங்க சேல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டீடைல்ஸ் ப்ளஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வண்டியை பற்றி பார்த்துடலாம். 2011 மாடல் ரெண்டு ஓனர் ஹுண்டாய் i10 1.2 லிட்டர் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட், 78,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஓடி இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் சொல்லலாம். எஃப்சி அப்படிங்கிறது கரண்ட்டில் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 lakh அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இப்போ வந்து அந்த வண்டியோட டீடைல்ஸ் பார்த்துடலாம். 2009 மாடல் ஹுண்டாய் i10 Era 11 ரெண்டு ஓனர் 61,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஓடி இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2,45,000 அப்படிங்க நம்ம கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஸோ இப்போ இந்த வண்டியோட இந்த ரெண்டு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோ பார்த்துடலாம். ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஒட்டிங்கோ அதிகமாக பார்க்க முடியாதுங்க. ஸோ அப்படியே சைடில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 wheels உங்களுக்கு வீல் கேப் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. 4 times நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், சைடில் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஒட்டின் எதுவுமே அதிகமாக பார்க்க முடியாது. ஸோ பின்னாடி பாருங்கள், 4 sensors அப்படிங்கிறது வந்துடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு அடிமை படம் கிடையாது. 2.1.2 liter அப்படிங்கிற பேட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் உங்கள் பேட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் பார்க்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பெருசாக ஸ்க்ராட்ச் அவுட்டு எதுவுமே பார்க்க முடியாது. வண்டி சூப்பராக இருக்குங்க. அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ கேஸ் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், ஒரு சூப்பரான இன்டீரியர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 mirrors உங்களுக்கு வந்து மோட்டரைஸ்டர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள், நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. கீழே மேட் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்பில்டான வர அந்த சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே இந்த ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரு டேஷ்போர்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி ஓவராலாக. அப்படியே பின்னாடி பார்த்துடலாம். பின்னாடியும் பாருங்கள், கீழே மேட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. வண்டி வாங்கினதுமே நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. கைஸ் இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஒட்டி வண்டி அதுவுமே பார்க்க முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஃபாக்லாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சைடில் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு 4 wheels வந்து அலாய்வில்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமே டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்துடும். சைடில் பார்க்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஒட்டின்ட்டு எதுவுமே பார்க்க முடியாது. வண்டி சூப்பராக இருக்குங்க. 2009 மாடல் மாதிரியே இருக்காது, சூப்பரான வண்டி. பின்னாடி அந்த ஏரா அப்படிங்கிற பேட்ச் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஒட்டின்ட்டு அதுவுமே எதுவுமே பார்க்க முடியாது. வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டி. இந்த பக்கமும் பாருங்கள், வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்டீரியர் பார்த்தலாம். சுகேஷ் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். ஃப்ரெண்ட்டில் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர்ஸ் மிரர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே. ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 5-speed மேனுவல் கியர், கியர் போகிறக்கெல்லாமே சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே மேட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. டேஷ்போர்டில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. ஒரு சூப்பரான வண்டிங்க. அப்படியே பின்னாடியும் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் வண்டி. கீழே மேட்டும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த வண்டி அதாவது இந்த ரெண்டு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஹுண்டாய் i10 1.2 liter ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு 2011 மாடல் ரெண்டு ஓனர் வெறும் 78,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஓடி இருக்குது. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 lakh அப்படிங்கிற நம்ம கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். நீங்கள் வந்து நம்ம கன்சல்டிங் விசிட் பண்ணி வண்டி நேரிலே பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கன்சல்டிங்கோட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் போட்டாலும் வரும். மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான ஐடியா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வண்டி டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா i10 Era 2009 மாடல் ரெண்டு ஓனர் 61,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஓடி இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,45,000. நான் எல்லாமே வீடியோ சொல்லியிருப்பேன். எல்லாமே நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் எல்லாமே. ஒரு சூப்பரான வண்டி. நீங்கள் ஓட்டருக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இப்போ தான் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டி பழகிறீங்க அப்படின்னாலும் இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஒரு சூப்பரான வண்டி, நல்ல ஒரு ப்ரைஸுக்கு அப்படிங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். மறக்காம நம்ம கன்சல்டிங் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துருக்கு. மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.